25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்வி குழுமங்கள் கோவை. தர்மம் வென்றது, நீதி ஜெயித்தது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? எடப்பாடி இல்ல, அவர் வந்து ஒரு நாட்டினுடைய அதிபர். கதவை தர காற்று வரட்டும் அப்படின்னு சொன்ன அந்த அதிபருக்கே ஒரு கதவு திறந்திருக்கிறது. நித்யானந்தா அவருடைய கைலாசா நாடு, அந்த நாட்டையும் ஒரு நாடா மதிச்சு அமெரிக்காவில் வந்து என்னது நெவார்க் நகர நிர்வாகம், நியூஜெர்சியில இருக்கக்கூடிய நெவார்க். ஆமா, நம்ம நியூஜெர்சியில இருக்கக்கூடிய நெவார்க்கு அங்க வந்து அங்கீகரிச்சு என்னன்னா இருதரப்பு மக்களுடைய மேம்பாட்டுக்காக ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டிருக்கிறாங்க. இறையாண்மை மிக்க நாடா. ஓ ஓகே, இறையாண்மை மிக்க நாடு. நீ ஏன் பிரித்து சொல்றீங்க? இறையாண்மை மிக்க நாடு பிரித்து சொன்னீங்கன்னா அதுக்கு வேற அர்த்தம் இருக்கும். அவர் ஏற்கனவே அந்த பரிசோதனை வந்து அப்படி இறையாண்மை மிக்க நாடு அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இனிமேல் உலகத்துல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நாடாக கைலாசா மாறி இருக்கிறது. கவர்னர் சொன்ன அந்த 10 குணம் அங்க இருக்கு, அந்த சனாதன தர்மத்துக்கான ஒரு நாடா. அதனால அவர் பேசாம தமிழ்நாட்டை விட்டுட்டு அங்க போய் அதிபராகவே ஆயிரலாம். கௌரவத்தில் அங்க வந்து அதிபர் ஒருத்தர் தான், ஒரு வரையில ஒரு கத்தி தான் இருக்க முடியும். நித்யானந்தா ஒருத்தர் தான், நித்திய கத்தியாக இருப்பார். ஓகே, அதனால வந்து இவர் போய் அங்க சுட்டிதனம் பண்ண முடியாது. ஓகே, எனக்கு இந்த ஒப்பந்தத்துல புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று இன்னைக்கு கையெழுத்தானுச்சுல, விஜயபிரியா நித்யானந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் தூதரா இருந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. யார் அவங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. அவங்க வந்து அந்த அதிபருடைய பிரதிநிதியா இருப்பாங்க நினைக்கிறேன், கைலாசாவுடைய பிரஜையாக இருப்பாங்க நினைக்கிறேன். முதல்ல அது எங்க இருக்கு? பார்படாஸ் தீவுங்கிறாங்க, சோலமன் ஐலண்ட் பக்கத்துல இருக்குங்கிறாங்க, உலகத்துல பிஜிக்கு பக்கத்துல ஒரு குட்டி தீவுல இருக்கு அப்படிங்கிறாங்க. முதல்ல அப்படி ஒண்ணு இருக்கா, கைலாசான்னு ஒண்ணு இருக்கா அப்படிங்கறத இது வரைக்கும் சந்தேகமா இருந்தது. ஆனா இங்க அமெரிக்காவில மெவாக் நகர் நிர்வாகம் அதெல்லாம் செக் பண்ணி தான் போட்டாங்களா என்னன்னு தெரியல இந்த ஒப்பந்தம். ஓகே, ஏதோ ஒண்ணு ஒப்பந்தத்தை போட்டு விட்டுருக்காங்க, இனிமேல் அவருடைய அட்டகாசம் தாங்க முடியாது. சரி, மக்கள் ஜாலியா இருக்கட்டும், ஷோ குள்ள போவோம். இது சொல்றதை சொல்லட்டும் ஷோ. ஒளிப்பதிவாளர் ரமேஷ் பாலாஜியோட நான் சிவகுமார், நான் உங்கள் நண்பன் சரண். பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசுக்கும் கவர்னருக்கும் இடையில ஜல்லிக்கட்டாக நடக்கிறது அப்படின்னா, இன்னொரு பக்கம் கோலாகலமா பொங்கல் விழாவை நடத்தி முடித்திருக்கிறார் ஆளுநர். ஏற்கனவே அந்த அழைப்பதெல்லாம் அனுப்பிச்சாரு, அதுவே பெரிய சர்ச்சைக்குள்ளானது. அதில் தமிழ்நாடு கவர்னருங்கிறதுக்கு பதிலாக தமிழக கவர்னர் அப்படின்னு போட்டது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ்நாடு அரசுடைய இலச்சினை அந்த லோகோவே கிடையாது, இந்திய அரசுடைய லோகோ தான். ஏன்னா வந்து அந்த லோகோக்குள்ள தமிழ்நாடு அரசு அப்படின்னு இருக்கிறதுனால அந்த லோகம் அவர் வந்து உரண்டை இழுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, வந்து சுரண்டி விட்டு உரண்டை இழுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கிறார், ராஜ்பவன்ல நடத்தியிருக்காரு நிறைய. அதாவது முதல் முறையாக நிறைய அந்த மடாதிபதிகள் பல ஓய்வு பெற்றவர்கள் நிறைய பேர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு விருந்து நடத்திருக்கிறாரு. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, முதலமைச்சர்ல இருந்து அரசு கூட்டணி கட்சிகள் முற்றிலுமாக திமுக கூட்டணி கட்சிகள் முற்றிலுமாக அதை புறக்கணிச்சிட்டாங்க. ஆனால் மிக முக்கியமா வந்து கலந்துகிட்டது ரெண்டு பேர்னா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடியும். ஓகே, இந்த விஷயத்துல ஒன்னாயிடுறாங்க பாருங்க, ஒன்னாயிடுறாங்க. அடித்தாலும் பிடித்தாலும் அண்ணன் தம்பி நீ என்ன அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா விசுவாசத்தை காட்டணும், கவர்னருக்கு யார் விசுவாசத்தை அதிகமாக காட்டுவது அப்படிங்கிற ஒரு பெரிய போட்டியில பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி அதில் கலந்துக்கிட்டாங்க. ஓகே, ஆனால் இப்போ இது இது வரைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பெருசாக அவங்க எந்த கருத்துமே சொல்லல. தமிழ்நாடுங்கிற பேர் வேணாம் அப்படின்னு அவர் சொல்றதையோ, மதச்சார்பட்ட அரசாங்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றத பத்தியோ எந்த கருத்துமே அவங்க சொன்னாங்க. வேற ஒரு கருத்து சொன்னாங்களா, இது கொடுத்த அந்த பொங்கல் உப்பு இல்லை, பொங்கல்ல உப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் நடத்தப்பட்டிருக்கிறாங்க. வந்து யாராருக்கு எதாவது வரணுமோ எதாவது தெரியுமோ அதனால சொல்லுவாங்க. ஆமா, என்னன்னா ஒரு இவ்வளவு ஆண்டு காலம் வந்து இன்னும் சொல்ல போனா திமுக விட அதிமுக தான் தமிழ்நாட்டை அதிக காலம் ஆண்டு இருக்கிறது. ஆமா, அப்படிங்கிறப்ப ஒரு மாநில அரசுடைய கெத்த காட்டுறது, அதிகாரத்தை வந்து நிலைநாட்டுறது அப்படிங்கிறதுல அதிமுக தான் அதிக பங்கு இருக்கிறது. ஜெயலலிதா வந்து பண்ணாங்க பல விஷயங்கள்ல, அவங்க பண்ணிருக்காங்க. காவேரி நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து கெஜெட்ல ஏத்துறதுக்காக அவங்க போராடி தம் கட்டி அதை ஆவப்படுத்திட்டு இருக்கீங்க அவங்களுக்கு, அவங்களே அதை மறந்துருப்பாங்க அப்படின்லாம் நிறைய விஷயம். ஏன் அப்படி சேது சமுத்திர திட்டத்தை ஜெயலலிதா வந்து எதிர்த்ததுக்கு மட்டும் உடனே சட்டசபையில கோவப்பட்டாங்களே, ஜெயலலிதா இது மட்டுமா பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க இல்லையா? வந்து காவேரி பிரச்சனை நடந்து ஆரம்பிச்சு நீட் தேர்வு வேணாம்னு சொன்னது, உதயமின் திட்டத்தை வேணாம்னு சொன்னதுன்னு நிறைய விஷயங்கள். நாங்கள் மாநில அரசு அப்படிதாங்க இருப்போம் அப்படின்னு கெத்தா இருந்தாங்க. முதல்ல கவர்னர்கள்லாம் வந்து இந்த மாதிரி முதல்வருக்கு ஒரு சின்ன ஒரு இதா இருப்பாங்க, ஒரு இணக்கமா ஒரு பயத்தோடயே இருப்பாங்க. சென்னாரெட்டி சம்பவத்துக்கு பிறகு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு. சோ கவர்னர் முதல்வருடைய மோதல் அப்படிங்கறது ஆரம்பிச்சது அங்கதான், சென்னாரெட்டில இருந்தா ஆரம்பிச்சது. அப்படி இருக்கிறப்ப இவங்க இப்படி போய் கவர்னர் மாளிகையில போயிட்டு பொங்கலுக்கு உப்புல அப்படின்னு சாப்பிட்டுட்டு, நேத்து ஒருத்தர் வந்து சைலண்டா போய் சாப்பிட்டு இருந்தாரு. யாரு? ஜெயக்குமார். அவர்காடு போட்டு போய் நம்ம வேற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா சொன்ன தமிழ்நாட்டை வழிமொழிவோம்லாம் அவர் பேசியிருந்தோம், இப்ப வந்து தமிழக கவர்னர் சாப்பிடறப்ப பொங்கல் தட்டப்படி போயிருப்பாங்க, நைஸா வந்துட்டு போய் சாப்பிட்டு
போயிட்டு இருந்தாரு. அது நான் சொன்ன மாதிரி உப்பு இல்லாம தான் கொடுத்துருப்பாங்க போல, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது. இருந்தாலும் வந்து இது ரொம்ப மோசம்தான் சொல்ல முடியும். ஆமா, இன்னொன்று நிறைய பெரிய பானை, பெரிய அந்த தமிழக பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இந்த மாதிரிலாம் நடத்திட்டு இதுதான் தமிழ்நாடு, மினி தமிழ்நாடு அப்படிலாம் பேசியிருக்காரு. ஆனால் அங்கே தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கா அப்படி தெரியாமல் சொல்லிட்டாங்க, இது மினி தமிழ்நாடு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ மட்டும் கை தட்டி இருப்பாங்களே ஜெயக்குமார், அவங்க எங்களுக்கு கிடைத்த வெற்றி, எங்களுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. சரி ஓகே, பொங்கல் விழாவை சிறப்பித்து சித்தப்பா வீட்டில் போய் விருந்தை சிறப்பித்து விட்டு வந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் இங்க பொங்கல் விழாவுக்கு அதிமுக இரண்டு அணிகளும் போய் பொங்கல் விழாவை சிறப்பித்துட்டு வந்தாங்கன்னு சொன்னா, சட்டசபையில தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர் இன்னொரு பொங்கல் வைத்திருக்கிறாரு. கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், நிறைய பேர் எல்லாருமே பேசி முடிச்சிருக்கிறாங்க. அதுல அவர் கடைசியா பேசுறப்ப, நான் மீண்டும் மீண்டும் அதை பற்றி பேசி அரசியலாக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க அரசியல் பேசியிருக்கிறார். அரசியல் பேசியிருக்காரு. என்னன்னா, இந்த அவைக்குன்னு ஒரு மாண்பு விழுமியங்கள் இருக்கிறது, அதை வந்து காக்க வேண்டிய ஒரு இதுக்கு நான் கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன். ப்ளஸ் வந்து என்னுடைய எக்ஸ்ட்ரீமாக, அதாவது உச்சபட்சமாக என்ன பண்ண முடியுமோ மக்களுக்காக அதைத்தான் நான் வந்து பண்ணேன். தமிழ்நாடு அரசுடைய அந்த மக்களுடைய நலனுக்காக நான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் பாட்டெலாம் வேற பாடியிருந்தார். அந்த ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்கு, ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை அப்படின்னு ஆடிவா ஆடிவான்னு அப்படிதான் பாடலாம் பாடல. அதுக்கப்புறம் ஒரு கவிதை எல்லாம் சொல்லியிருக்கிற அப்படி திராவிட இயக்க கவிஞர் ஒருத்தர், அவர் பேர் என்னன்னா முத்துக்கூத்தன். ஆமா, என்னது, செந்தமிழே நீ பகைவென்று முடிசூடி வா, மயிலாட வான்கோழி தடை செய்வதோ, வான் குயில் பாட கூட்டான்கள் குறை சொல்வதோ, முயல் கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ, உயிருக்கு நிகர் இந்த நாடல்லவோ, அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடியிருக்கிறாரு. பாப்போம், டெல்லிக்கு கவர்னர் போயிருக்காரு, அவர் அங்கிருந்து என்ன பாட்டு, எதிர்ப்பாட்டு, எசப்பாட்டு பாடுவாரு, இங்கே வில்லுப்பாட்டு தான் பாடுவாருன்னு நினைக்கிறேன், தெரியல. ஆனா வந்து கவர்னரை ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிறது சூடு பிடித்திருக்கிறது. ஏன்னா கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா பட் நேரடியாகவே தன்னுடைய எதிர்ப்பை அவருமே பதிவு பண்ணுகிறார் அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவர் இப்ப இதுக்கெல்லாம் போயிட்டு திருவாரூர் இசைவிழாவுக்கெல்லாம் போயிட்டு போனமாங்கிட்டு தஞ்சாவூர் அசோக ஆள் வாங்கி சாப்பிட்டோமா அப்படின்னு இல்லாம, சனாதனம் வந்து தெற்கில் இருந்து தான் ஆரம்பிச்சு, என்ன செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி எங்க போறதுக்கு. அவர் மனசுல யாரோ ஆள் மனசுல போய் இப்படி நச்சுன்னு போய் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கடைசி சனாதனத்துடைய கடைசி தூதுவர், நீங்க வந்து சனாதனத்தை நிலைநாட்டில போய் தட்டி எழுப்பிங்க வீட்டுல ராஜ்பவன்ல, சனாதனத்தின் அடிஞ்சிட்டு ஆரம்பிச்சிருவோம் அப்படியே. அந்த அளவுக்கு டீ கிடைக்கும் கூட சனாதன டீ அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னார் போல இருக்குது. வந்து இப்ப ஒரு கவர்னர் வேலையை பக்கம் வேற என்னென்னமோ பாத்துட்டு இருக்காங்க, எடுத்து கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, அதை பத்தி விவாதிக்க மாட்டேங்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்களே பேசிட்டு. அது இப்போ நீங்க கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்கன்னா, இப்போ ஒரு மசோதா நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்காங்க, தமிழை படித்தால் தான் தமிழ் மொழியில தேர்ச்சி பட்டதான் டிஎன்பிஎஸ்சி தேர்வுல வந்து 2011 ஒரு அரசாணையாக இருந்தது, இப்ப மசோதாவாகவே தாக்கல் பண்ணியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னால் பணியில் சேர்ந்தவர்கள் அப்படி தமிழில் தேர்ச்சி பெறலைன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம், 2 ஆண்டுகளுக்குள்ள அவங்க தமிழில் தேர்ச்சி பெற வேண்டும், தமிழ் மொழி பாடத்துல கண்டிப்பாக தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே மசோதாவை கொண்டு வந்து விட்டார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கணும், தமிழர்களாகவே இருந்தாலும் தமிழ் தெரியாமல் நிறைய தமிழர்கள் இருக்காங்க அப்படிங்கிறனால நம்முடைய மொழியை, நம்முடைய இலக்கியம், அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மசோதாவை கொண்டு வந்தது. ஏன்னா இது வந்து 100% தமிழக இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த திருத்த மசோதா 2021 பண்ணாங்கல்ல, அதில் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ செலக்ட் ஆயிருக்காங்கல்ல அரசு நிறுவனங்கள், தமிழக அரசின் சார்பான பொதுத்துறை நிறுவனங்களில் ஃபுல்லாக பார்த்தோம்னா தமிழே தெரியாதவங்க மே ககாகும் அப்படின்னு கேட்குறவங்க தான் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா 2 வருடங்கள் அவங்களுக்கு வந்து இந்த மினிமம் மார்க் 40 அப்படிங்கிற குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து பெற்றால் தான் நீங்கள் வந்து அந்த பணியில் தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு மனிதருக்கு ஒரு வளர்ந்த ஒரு முதிய, அதாவது முதிர்ச்சி பெற்ற வயது, இப்போ 20 வயதுக்கு மேலே ஆனவங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்குலாம் தமிழ் படிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தேர்வு ஒரு 40 மார்க் எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு இதையும் கொண்டு வந்துட்டாங்க. இது மூலமாக என்னென்னா தமிழ் இதுக்கு இந்த தேர்வுக்கு பயிற்றுவிக்கக்கூடியவங்களுக்கும் சரி, தமிழ் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த இடத்துல உருவாக்கியிருக்காங்க. இப்போ முதியோர் பென்ஷன் வேணுங்கயா, இல்லை ஒரு ஜாதி சான்றிதழ்னா ஏக் தாத்தா ரகு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய இடங்களில் ரயில்வே ஸ்டேஷன்லாம் மத்திய அரசுடைய இதுங்கிறனால அங்கே ஏற்கனவே அப்படி தான் ஆயிடுச்சு, மாநில அரசு அதே மாதிரி ஆயிடுச்சுன்னா அதனாலதான் அப்படி ஆனது. அடுத்து வந்து தமிழ்நாடு முதல்வராக வருபவர்களும் தமிழ் மொழி பாடத்துல தேர்ச்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த கம்பராமாயணத்துல சேக்கலா எழுதி அந்த கம்பராமாயணம் அவர் 40 மார்க் எல்லாம் எப்படி எடுப்பாரு அப்படிங்கிறதா தெரியல. படிப்பறிவு படிப்பை வச்சு ஒருத்தரை வந்து இடப்படக்கூடாதுதான், ஆனா குறைந்தபட்சம்
கம்பர் எழுதினது கம்பராமாயணம் கூட தெரியும் தெரியும். அப்புறம் சிலம்பரசன் சொல்லிடக்கூடாதுல்ல, அது கேள்வியிலே பதில் இருக்குன்னு சின்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா, ஐயாம் அந்த முதல் ரெண்டு வரியை அப்படி எடுத்து போட்டு அப்புறமா அப்படி சரண் வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி எந்த ஊர் அப்படின்னு கேட்டா எடப்பாடி அப்படின்னு கம்பராமாயணத்துல எழுது கம்பர் அப்படிங்கறதே சொல்லாம தெரியாம சேக்கிலா சேக்கிலாளர் எழுதியது கம்பராமாயணம் சொல்லிருக்காரு. இங்க இருந்தும் அந்த கவர்னர் வரப்பு ஏறு நீ உயரும் சொல்றாரு, இங்கே முதலமைச்சருக்கு அது தெரியல அப்படிங்கிறப்ப வந்து கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அதுவுமே ஒரு மசோதா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னென்னா இதுக்கெல்லாம் கையெழுத்து போட வேண்டிய பொறுப்பு கவர்னருக்கு இருக்குது. அவர் ஏற்கனவே வந்து ஃபுல்லாக லோடு முழுக்க இந்த இப்போ பொங்கல்லாம் ஊருக்குலாம் போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், ஃபுல்லாக குப்பை தொட்டிலாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்களே கொண்டு போய் கொட்டுறதுக்காக, கரும்பெல்லாம் கடிச்சு துப்பி அதை மாதிரி அந்த மாதிரி வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு இதெல்லாம் குப்பை தொட்டியெல்லாம் நிரப்பி வச்சிருக்கிறாரு, அனுப்பிச்சு வச்சிருக்க மசோதாவெல்லாம். இந்த மசோதாவை அவர் என்னத்தை பண்ண போறா அப்படி அப்படி முதல்ல அவர் சிந்தனையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் போகி கொண்டாடணும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து சோம்பல் பட்டு கையெழுத்து போடாமல் இருக்கக்கூடாது. அதே போல ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம்னா பேசி தீர்க்கணும். இவர் வந்து ஒரு வேற ஒரு மைண்ட் செட்லயே இருப்பார் போல, அதுக்கு இன்னைக்கு போகி கொண்டாடணும் அவரு நிச்சயமா. அண்ணாமலையினுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. என்னன்னா அவருக்கு நிறைய வந்து மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் மத தீவிரவாதிகள் இவர்கிட்ட வந்து அச்சுறுத்தல் வருதுன்னு சொல்லி உளவுத்துறை தகவல் கொடுத்துருக்கிறதா. அதனால ஒய் பிரிவுல இருந்து இஜெட் பிரிவுக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார். இப்போ வந்து 20 கமாண்டோக்கள் படை சொல்ல தான் இனிமே அவரை பார்க்க முடியும். ஆமா, அதனால வந்து பத்திரிகையாரங்களாம் பக்கத்துல போக முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுகிறது. ஏற்கனவே ஒரு துப்பாக்கியெல்லாம் பார்த்தவர் தான் நாங்கள் கர்நாடகா. அவருக்கு இது இல்லை, நமக்கு தான் கிதக்கின்றிருக்கு. 20 பேர் இருந்தால் எப்படி கொஸ்டின் கேட்க முடியும்? கொஸ்டின் கேட்க முடியும். ஏற்கனவே கொஸ்டின் கேட்டாலே வந்து நீங்கள் வந்து எந்த சேனலை 2000 ரூபா போதும் 3000 ரூபா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏலம் போடுவோம். அப்படி இன்னொன்னு சொல்லியிருக்காரு, சேது சமுத்திர திட்டம் அப்படிங்கிறனால மீனவர்களுக்கு எந்த பலனும் இல்லை. சேது சமுத்திர திட்டம் முதல்ல மீனவர்களுக்கானதே கிடையாது, அது அது வந்து இந்த கப்பல் போக்குவரத்துக்கான ஒரு திட்டம் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுடன் இணைந்து தமிழ்நாடு செயல்படுத்தினால் நாங்கள் அதை வரவேற்போம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம். அப்படி அப்போ அந்த ராமர் பாலம் அது என்னன்னு தெரியல. ஏன்னா நைனா நாங்க என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அந்த ராமர் பாலத்தை சேதம் வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஐயா முதல்ல மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படியே ஒன்று இல்லைன்னா மத்திய உள்துறை வந்து மத்திய அமைச்சரே சொல்லியிருக்காங்க. இப்போ திருப்பி ஆனா போட்டிருக்காரு, இப்போ தான் கூட்டிட்டு போய் நைனா நாங்க இந்த நடுக்கடலில் கூட்டிட்டு போய் இப்போ அந்த பாலத்தை காட்டு காட்டு நீ மட்டும் காட்டிட்டீங்கன்னா நாங்கள் வந்து சேதம் அடையாமல் கப்பலை அந்த பக்கமாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லணும். வந்து அதை விட்டுட்டு சரி வச்சு அரசியலாக்க பார்க்குறாங்க. இன்னொன்று அண்ணாமலை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பேசையில் அது நிறையா துணிவை பற்றியோ இல்லை வந்து வாரிசை பற்றியோ தான் அதிகமாக பேசுவாங்க. இப்போ வேற ஒரு இதை சொல்லியிருக்காரு, இந்த வினோத் வந்து ரொம்ப எளிமையாக ஃபோன்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி ஃபோனே வச்சுக்கிறது இல்லையா, நம்பர் வேற அடிக்கடி மாத்துறாராம். ஸோ இப்படி இல்லை டிக்கெட் கேட்டு ஃபோன் பண்ணியிருப்பாரு இல்லை என்ன இது இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்ல இந்த ப்ரெஸ் மீட் மக்களையுமே ஊடகத்தையுமே குறை சொல்லணும். போய் நேற்று போய் லோகேஷ் கனகராஜிட்ட போய் தமிழ்நாடா தமிழகமா அப்படின்னு கேட்குறாங்க. லோகேஷ் கனகராஜ் ஒரு டைரக்டர் அவர் பண்ணிருக்க போறாரு. ஆமாம், அவரே இப்படி நிலஞ்சிட்டு எனக்கு தமிழ்நாடு தாங்க பிடிக்கும் இது ஏங்க அப்படின்னு அவரே குழம்பிட்டாரு. இதே போல இவர்கிட்ட போய் துணிவு டைரக்டர் வினோத் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. துணிவு பார்த்தீங்களா, விஜய் வாரிசு பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப ரப்பர் மாதிரி உடம்பச்சாராரு, அஜித் தானாகவே வந்து உழைச்சு முன்னேட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்படி வந்து இன்னொன்னு இவர் இவர் போனு கீனு இவெல்லாம் பேசினா அவர் இன்னுமே பயப்படாப்ப வினோத் ஏற்கனவே போனதான் வந்து கட்சிக்கும் போனுக்குமே ஆகவே ஆகாது எப்பயுமே. ஆடியோக்கள் வீடியோக்கள் ரிலீஸ் ஆகும், அதனாலே ஒரு பட்டன் போனை வச்சுட்டு அலையிற அப்படியே கட்சியில சேர்த்து பாஜக உறுப்பினர் ஆக்கிடுவாங்க அவரை. ஆமா, ஓகே. அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வேங்கைவியல் கிராமம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாட்களாகவே அந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் அந்த கோயில் நுழைவு போராட்டமெல்லாம் மாவட்ட கலெக்டர் பண்ணாலுமே கூட கவிதா ராம் ஐஎஸ் பண்ணாலுமே கூட அந்த மேல்நிலை நீர் தொட்டி அதில் மலம் கலந்தவர்கள் யார் என்றவர்கள் ஏன் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கேள்விகள் வந்து தொடர்ச்சியாகவே இருக்கிறது. இப்போ அதுக்கு அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன வந்திருக்குதுன்னு சொன்னால், பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக சித்தரிப்பதற்கான முயற்சிகளை காவல்துறை தனிப்படை பண்ணுகிறது. போய் மிரட்டுறாங்க, காசு வாங்கி தரோம் நாங்கள், அரசு வேலை வாங்கி தர்றோம், நீங்கள் தான் இதை பண்ணீங்கன்னு ஒத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் சொல்ல ஏடிஎம்கேலேருந்து பிஜேபியிலேருந்து சொன்னாங்கன்னா கூட சரி தமிழ்நாடு அரசு மேலே அவங்க குற்றம் சுமத்துறாங்க எதிர்கட்சிகள் அப்படி தான் சொல்லலாம். வந்து திமுக அரசுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் எஸ் கவிவர்மன் அவரே சொல்லியிருக்காரு, போஸ்டருமே அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. இன்னைக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே பார்க்குறாங்க. இங்கே இருக்கு கிட்டத்தட்ட எல்லா பல்வேறு விதமான அமைப்புகள் எல்லாருமே போய் பார்த்துட்டாங்க, அரசியல் கட்சியினருமே போய் பார்த்து சமூக நீதி கண்காணிப்பு கூட தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட அந்த உறுப்பினர்களுமே போய் பார்த்துருக்கிறாங்க. எவிடன்ஸ் கதிர் போன்ற ஆட்கள் ஆமா போய் நேரில் போய் பார்த்துட்டு இங்கே ஒரு 20 குடும்பங்கள் இருக்காங்க, அந்த 20 குடும்பங்களையுமே வந்து குற்றவாளிகளாக ஒப்புக்க சொல்லி காவல்துறை வந்து டார்ச்சர் பண்ணுது அப்படிங்கிற ஒரு இதை அங்கே மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு அநீதி தான்.
அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க பனைமரத்துலேருந்து விழுந்த மேலே மாடு நீச்ச கதைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் இன்னைக்கு காவல்துறையுடைய அந்த நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. கவிதாராமும் ரொம்ப ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆஃபீஸர், அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி மேலேயுமே ஒரு எந்த ஒரு நெகட்டிவ் குற்றச்சாட்டுமே இல்லை, அவங்களுமே சிறப்பான அதிகாரின்னு சொல்லி தான் அந்த அவங்களும் ஒரு பெண் பந்திதா பாண்டே அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஸோ இப்படி வந்து காவல்துறை பண்ணுதுன்னா அவங்களுடைய பார்வைக்கு இல்லாமல் அது பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ தனிப்படை அப்படிங்கிறத நேற்று வந்து சட்டமன்றத்திலேயே வந்து நேர்மையான முறையில் தான் விசாரணை போயிட்டுருக்குன்னு முதல்வர் சொல்லையில் திருமாவளவனுமே வந்து பாராட்டி தான், ஏன்னா ஏற்கனவே வந்து விசாரணையெல்லாம் குற்றவாளியில் இன்னும் கைது செய்யலை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு முதல்வருடைய நடவடிக்கை எனக்கு பிடிச்சிருக்கு, அவருடைய அக்கறை எனக்கு பிடிச்சிருக்குலாம் வந்து பேசியிருந்தார். ஸோ இந்த விஷயத்தில் ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அந்த அப்பாவி மக்கள் மேலே நீங்கள் குற்றத்தை ஒப்புக்குங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம். அப்படி கைது செய்யப்பட முடியாத அளவுக்கு அவங்க யார் வலிமையான சக்தி அப்படிங்கிற கேள்வியுமே எழுகிறது. இன்னொன்று வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அது உண்மையானவும் அதிகாரமும் சொல்ல முடியல, அவரே ஒரு அதிமுகக்காரர் தான் அந்த அந்த குற்றத்தை செய்தவர் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வருகிறது. வந்து அப்படி இருந்துச்சுன்னா ஏன் வந்து இவங்க கைது செய்ய மறுக்கிறாங்க, சாதிதான் காரணமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அதனால சிபிசிஐடி விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி சிபிஎம்ல இருந்து கோரிக்கைகள் விடுத்திருக்கிறார்கள். நேரடியாக இன்னொரு விஷயமே வந்து குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் கயல்வில் செல்வராஜ் அவங்க நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கிறது. கண்டிப்பா போய் பார்த்துருக்கணும் அவங்க, ஏன்னா வந்து பட்டியலின மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறப்ப அவங்க நேரடியாக போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி சகந்த நீதி வழங்குவோம்னு சொல்லிட்டு உறுதிமொழி நீதித்துறையில் யார் அதிகம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு விவாதத்துக்கு தொடர்ச்சியாக விவாதத்துக்கு வருவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். இப்போ ஒரு தகவல் வந்திருக்காது, நாடாளுமன்றத்திலேயே வந்து தாக்கல் செய்யப்பட்ட தகவல் தான். கடந்த 5 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கொலேஜியம் நியமிக்கிறது, மத்திய அரசோடு கலந்து நியமிக்கிறது, அங்கேயே நிறைய முரண்பாடுகள்லாம் இருக்குது, நாங்களே நேரடியாக நியமிக்கிறதா கொலேஜியம் பரிந்துரைக்கிறதான்னு. எப்படி இருந்தாலுமே அந்த கடந்த 5 ஆண்டுகளில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கப்பட்டவர்களை 79% பேர் ஓசி, அதாவது ஓப்பன் காம்படிஷன் பொதுப்பிரிவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசினே நீங்கள் சொல்லிடலாம், அது ஓசி தான், ஆமாம் ஓப்பன் காம்படிஷன் தான். அதாவது என்னென்னா வந்து மொத்தம் வந்து 537 நீதிபதிகள் நியமனத்தில் 424 பேர் இந்த மாதிரியான பொதுப்பிரிவை சேர்ந்தவர்கள் தான். பிற்படுத்தப்பட்டவர்கள் அப்படிங்கிறது 57 பேர், வெறுமனே 11% பேர். சிறுபான்மையினர் 14 பேர் தான், 2.6%. எஸ்சி தலித் மக்கள் எஸ்சி வந்து 15 பேர், 2.8%. எஸ்டி 7 பேர், 1.3%. எதுக்கு அது 100%? ஆமாம், அது எதுக்கு அப்படிங்கிறது மிக மிக மோசமானதாகவே இது இருக்கிறது அப்படிங்க பார்க்கலாம். இப்போ வந்து பல துறைகளில் இடஒதுக்கீடு இருந்தாலுமே இதுவரைக்கும் நீதித்துறையில் இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று, ஆனால் சட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துலயே இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு சட்டத்தை வந்து கேலிக்குத்தாக்குற மாதிரி தான். ஆமா, அப்ப அப்ப அங்க வந்து இல்ல, இப்ப இடஒதுக்கீடு அப்ப இடஒதுக்கீடுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய மனோபாவமா. இப்ப இடஒதுக்கீடு தொடர்பான வழக்குகள் வர்றப்ப எல்லா சமூகத்தை சேர்ந்த நீதிபதிகளும் இருக்கிறப்ப மட்டும்தான் அதை வந்து விவாதிக்கிறதுங்கிறது ஒரு சரியானதாக இருக்கு. இப்ப வந்து அந்த 10% இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அது அது முழுக்க அந்த நீதிபதிகள் முழுக்கவே வந்து புதுப்பிரிவை சேர்ந்தவர்களாகத்தான் இருந்தாங்க அப்படிங்கிறதையே பார்க்குறோம். அப்போ பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினர் பட்டியல இவங்க பட்டியலின மக்கள் பழங்குடியினர் இவங்க யாருமே நீதிபதிகளாக இல்லைன்னா யாருக்கான தீர்ப்பை யார் வழங்குவது அப்படிங்கிற கேள்வியுமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் இப்போ தான் இந்த மாதிரியான முடிவு வரும் அப்படின்றது தெரியும், இந்த வெற்றி அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று என்னென்னா இது வந்து நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் நான் நல்லவனாக இருப்பேன், நான் வந்து ஒழுக்கமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதோடைய இது. ஏன்னா என்னுடைய வீட்டில் நான் எப்படி நாள் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நீதித்துறைனா அது அங்கேருந்தே ஆரம்பிக்கணும், அரசியலமைப்பு சட்டத்தை அங்கேருந்தே நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்த போராடி பெற்றதுக்கான நோக்கமே அங்கேருந்தே நிறைவேறலைன்னா அப்புறம் எப்படி அஸ்திவாரமே சரியா போடலன்னா அப்புறம் எப்படி அந்த கட்டடம் வந்து நிற்கும்? இனிமேலாவது வந்து நீதித்துறை இடஒதுக்கீடு கொண்டதற்கான முயற்சியை வந்து எல்லா கட்சிகளுமே அதை எதிரொலிக்கணும். நிகழ்ச்சியின் கடைசி செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. இன்றைக்கு யாருக்கு பிறந்த நாள் நினைவு நாள் சுவாரஸ்யமான சம்பவம் பார்க்கறதுனால பார்வையாளர் முன் வந்திருக்கூடிய கமெண்ட்ஸ். ஹாய் அங்கிள்ஸ் அப்படின்னு நம்மளை அங்கிள் ஆக்கியிருக்காங்க. நான் விஷ்ணுவர்தன் அண்ட் சங்கமித்ரா ரெண்டு பேரும் வந்து சுட்டிகளாக தான் இருப்பாங்க, அதனால தான் அங்கிள்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அப்பா சபாபதிக்கு வந்து இன்றைய பிறந்த நாளாம். ஸோ சங்கமித்ரா மற்றும் விஷ்ணுவர்தன் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மிஸ்டர் சபாபதி சார், உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
வசந்தகுமார் சுப்பிரமணியன் அவர் வந்து அவங்களுடைய கசின் சூர்யா அக்கா கார்த்திக் அவங்களுடைய அம்மா மாலா அவங்களுடைய பிறந்த நாளாம். ஸோ மாலா மேடத்துக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வசந்தகுமார் சுப்பிரமணியன் சார் சார்பாக நாங்கள் வந்து வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஓகே, வேற செலிபிரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, செலிபிரிட்டின்னு சொன்னோம்னா இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவக்காரர் ராகேஷ் சர்மா. ஆமாம், நிறையா நிலாவில் போய் முதலாக போய் காலடி எடுத்து வைத்த இந்தியர் அப்படிங்கிற ராகேஷ் சர்மா. அப்புறம் கேங்ஸ் ஆஃப் வாசிப்பூர் படத்தில் வந்து ஒரு நடிகராக ஒரு முதிர்ச்சியான நடிப்பை அந்த முதியவர் கேரக்டரில் அவர் தான் நேரேட் பண்ணுவார். பியூஷ் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு கவிஞர் நடிகர் ஒரு திரை ஆளுமை அவருடைய பிறந்த தினம். இம்ரான்கான் அப்படின்னு சொல்லிட்டு அமீர்கானுடைய மருமகன் அவருமே வந்து இந்த டெல்லி பெல்லி போன்ற படங்களில் நடிக்கக்கூடிய நடிகர், அவருக்கும் இன்று பிறந்த நாள். ஸோ இந்த இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்குவோம் நல்ல. ஓகே, இன்னைக்கு புத்தக பரிந்துரை அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை புத்தக கண்காட்சி நடக்கிறது. இன்னொன்று வந்து தொடர்ச்சியாகவே 4 நாட்கள் விடுமுறை எல்லாம் வருகிறது பொங்கல் விடுமுறை. சென்னையில் இருப்பவர்கள் சென்னை புத்தக கண்காட்சிக்கு போய் நிறைய புத்தகங்கள் வாங்கலாம். கீரா பற்றி நமக்கு சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு தமிழ் கரிசு இலக்கியத்துடைய பிதாமகன் என்று சொல்லப்படக்கூடிய கீரா நிறைய அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா, வயது வந்தவர்களுக்கு மட்டும், அதே மாதிரி கோபலபுரம் கோபல மக்கள் அப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கார் இல்லையா. எல்லாவற்றையும் சேர்த்து கீரா முழு தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு 9 நூல்கள் வந்திருக்கிறது. சி மோகன் எழுத்தாளர், சி மோகன் மாரிஸ் துறை அறிவழகன், கதிர் மீரா அப்படின்னு 4 பேர் சேர்ந்து இதை தொகுத்திருக்கிறார்கள். சூப்பர். அன்னம் பதிப்பகத்துடைய வெளியீடு தான். தொடர்ச்சியாகவே கீராவுடைய பெரும்பாலான நூல்கள் அன்னம் பதிப்பகத்துடைய வெளியீடாக தான் அவர் வந்து 5000 ரூபா. இப்போ வந்து 6000, அதாவது 6000 ரூபா, ஆனால் புத்தக கண்காட்சி போனால் 5000 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அன்னம் புத்தக ஸ்டால், அதாவது அரங்கு எண்ணெய் 313-314, சென்னை புத்தக கண்காட்சியில் சென்னையில் இருப்பவர்கள் புத்தக கண்காட்சியில் போய் வாங்கிக்கலாம். மற்றவர்கள் அந்த பதிப்பத்தை தொடர்பு அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு நம்புவோம். நான் இன்னைக்கு போறேன், போய் பார்த்துட்டு வாங்கிட்டு நான் பரிந்துரை செய்கிறேன். கண்டிப்பாக எனக்கும் சேர்த்து ஒரு வாங்கி வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து கீரா மேல அவ்வளவு பற்று கொண்டவர் அப்படிங்கறதுனால எல்லாருக்கும் வாங்கி பரப்புவதே மணியாக கண்டிப்பாக வாங்கிட்டு வர்றாங்க. ஓகே, அதனால வந்து கீராவை படிப்போம், இந்த பொங்கலை கொண்டாடுவோம். ஓகே, நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS, 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை.